இன்றைய மன்னா 1 சாமுவேலின் புத்தகம் 2:8 2 சாமுவேல் 2:8 அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோட உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார். பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையவைகள், அவரே அவைகளின் மேல் பூச்சக்கரத்தை வைத்தார். இந்த வசனம் நம்மளை உற்சாகப்படுத்துகிறதா இருக்கிறது. ஒரு சாதாரணமானவர்களை கர்த்தர் எப்படி உயர்த்த முடியும் என்பதை குறித்து இந்த வசனம் சொல்கிறது. சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார். நம்முடைய தேவனாலே இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய முடியும். அவராலே மாத்திரமே இதை செய்ய முடியும். மிகவும் சிறுமைப்பட்ட அனுபவத்திலிருந்த அன்னாலை கர்த்தர் ஆசீர்வித்து காத்திருந்த அன்னாளுக்கு ஒரு ஆண்மகனை கொடுத்த போது அந்த ஆண்மகனை கர்த்தருக்கென்று திரும்ப கொடுத்தார்கள். கொடுத்த பிறகு அன்னால் பாடின ஒரு துதியின் பாடல் இது. ஜபத்தோடு கூட பண்ணின ஒரு துதியின் பாடல். இதில் சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தர் என்ன காரியத்தை செய்ய முடியும். அவர் எளியவனை புழுதியிலிருந்து தூக்கி எடுக்கிறார். கர்த்தருடைய பார்வையில் நீங்கள் கனமடைவீர்கள். கர்த்தருடைய கரத்தினாலே நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள். இன்றைக்கி நீங்கள் ஒரு தாழ்ந்த நிலைமையில் இருக்கலாம், சிறுமைப்பட்ட நிலைமையில் இருக்கலாம், மிகவும் அற்பமாக எண்ணப்பட்ட நிலைமையில் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களை ராஜாக்களோடு பிரபுக்களோடு உட்கார பண்ணி மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்க பண்ணுவார். கர்த்தரால் எல்லாம் கூடும். ஜெபிப்போமா. தகப்பனே, ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில் ஒரு உயர்வை கொண்டு வாரும். புழுதியிலிருந்து தூக்கி எடுத்து பிரபுக்களோடு ராஜாக்களோட உட்கரைப்பிறாக என் இயேசுவாலே மாத்திரமே இதை செய்ய முடியும். கர்த்தரவர்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யுங்க. இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாய், நன்மையை கொண்டு வருகிற நாளாயிருக்கட்டும். ஆசீர்வதியும் வழி நடத்தும், உற்சாகப்படுத்தும், பலப்படுத்தும். இயேசின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென்.